புத்திர் பலம் தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம்ச்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ராமபக்தர்களுள் தலை சிறந்தவராய் சிறிய திருவடி என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுபவர் ஹனுமான் அந்த ஹனுமான் ராமனுடைய உயிரான சீத்தையை தேடி லங்கைக்கு ஆகாச மார்க்கமாக பிரயாணித்து கொண்டு வந்தார் அந்த வழியில் எத்தனையோ தடைகள் எத்தனையோ இன்னல்கள் ஏற்பட்டன அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக தாண்டி கொண்டு வந்தார் அவர் அதில் காட்டிய குணங்களை பார்த்தால் இவர்தான் குணங்களுக்கெல்லாம் நிதி என்றே நமக்கு தோன்றும் எந்த இடத்தில் பலத்தை காட்ட வேண்டுமோ அங்கு பலத்தை காட்டினார் எங்கு நல்ல ஒரு கண்ணோட்டத்தை காட்டி ஒரு புரிதலை காட்ட வேண்டுமோ அங்கு அந்த புத்தி சாதுரியத்தை காட்டினார் எங்கெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி பொறுமையைக் காட்ட வேண்டுமோ அதைக் காட்டினார் அதனால்தான் ஹனுமானை நாம் நினைத்தோமென்றால் இந்த தன்மைகள் அனைத்தும் நமக்கும் ஏற்படும் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் முதலிலே சமுத்திரராஜன் மைனாக பர்வதத்தை அனுப்பி சிறிது காலம் இங்கு ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்க தன்னுடைய கையாலே மைனாக பர்வதத்தை தொட்டுவிட்டு மேலே பாதையில் தொடர்ந்து ஹனுமான் சென்றார் அடுத்ததாக தேவர்கள் அனைவரும் சேர்ந்து இவருடைய பலத்தை பரீட்சிப்பதற்காக சுரசா என்கிற நாகமாதாவை அழைத்து ராட்சசி வடிவத்தில் அனுப்பி வைக்க அவளுடைய வாய்க்குள்ளே சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு புகுந்து வேகமாக வெளிவந்து விட்டார் ஹனுமான் தன்னுடைய புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்தினார் இனிமேலே மேலே ஹனுமான் வேகமாக சென்று கொண்டிருந்தார் லங்கைக்கு அருகிலே வரத் தொடங்கிவிட்டார் அந்த சமயத்தில் திடீரென்று அவருடைய பாதை தடுக்கப்பட்டது என்ன நடக்கிறது என்று புரியாமல் நடு ஆகாசத்தில் தான் தவித்துக்கொண்டு கட்டுப்பட்டு இருந்தார் ஹனுமான் சுற்றுமுற்றும் பார்த்தார் யார் தடுக்கிறார்கள் யாரும் கையால் பிடித்து நிறுத்தவில்லை முன்னால் மலை முதலான எந்த பொருட்களும் இல்லை ஆனால் மேலே நகர முடியவில்லையே என்று சுத்தி சுத்தி பார்த்தவர் கீழே பார்த்தால் ஒரு பெரிய ராட்சசி அவளுக்கு சிம்ஹிகா என்று பெயர் வால்மீகி தெரிவிக்கிறார் பிளவமானம் தம் திருஷ்டுவா சிம்ஹிகா நாம ராட்சசி அத்திய தீர்கால பவிஷ்யாம் இது சஞ்சித்திய மனசா சாயாம் அஸ்ய சமாட்சிப்பது அந்த சிம்ஹிகா என்கிற அரக்கி அந்த கடலுக்குள்ளிருந்து வெளியே வந்து ஹனுமான் செல்வதைப் பார்த்தாள் சரி இன்றைக்கு பெரிய இறை நமக்கு சிக்கி உள்ளது நிறைய நாள் இதையே வைத்து நாம் உண்ணலாம் அவ்வளவு பெரிய இறை கடைத்துள்ளது என்ற ஆனந்தத்தோடு ஹனுமானுடைய நிழல் பூமியில் படுமே அவருடைய நிழல் மட்டுமே பத்து யோஜனை அகலத்துக்கு முப்பது யோஜனை நீளத்துக்கு இருந்துதான் அவ்வளவு பெரிய உருவத்தோடு தானும் தாண்டினார் அந்த நிழலை சிம்ஹிகா பிடித்தாள் பிடித்தவுடனே ஹனுமான் நகர முடியாமல் நின்று போனார் இந்த சிம்ஹிகாவை பார்த்து அப்போதுதான் சுக்ரீவன் சொன்னது ஹனுமானுக்கு நினைவு வந்தது சுக்ரீவன் தான் இவர்களுக்கெல்லாம் வழி கூறி அனுப்பினார் கிஷ்கேந்தையில் நாலு திசைகளிலும் குரங்குகளை அனுப்பி வைத்தார் சுக்ரீவர் நீங்களெல்லாம் தெற்க போங்கோ நீங்களெல்லாம் வடக்கே செல்லுங்கள் நீங்களெல்லாம் கிழக்கே செல்லுங்கள்னு ஒவ்வொருவராக அனுப்பினார் அந்தந்த திசையில் செல்பவர்கள் என்னென்ன இடத்தையெல்லாம் பார்க்க வேண்டும்னு வரிசையாக பட்டியலிட்டார் கிழக்கே செல்பவர்கள் இங்கிருந்து இந்தெந்தெந்த இடத்துக்கு செல்லலாம் தெற்கே செல்பவர்கள் இந்தெந்த இடத்தை பார்க்கலாம் என்று வரிசையாகச் சொன்னார் ராமனுக்கு ஒரே ஆச்சரியம் சுக்ரீவா நீ எப்போது இந்த இடங்களை எல்லாம் கண்டாய் பாரத தேசம் முழுவதும் இருக்கும் இடங்களை இவ்வளவு சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கியே எப்போது பார்த்தாய்னு சொன்னால் அதற்கு சுக்ரீவன் பதில் கூறினார் வாலி என்னை துரத்த துரத்த ஒவ்வொரு இடமா நானும் ஓடி இருக்கேன் அப்ப ஓடும் போது பார்த்து வைத்து கொண்ட இடங்கள் தான் இவை எல்லாம் என்று வேடிக்கையாக சொன்னாராம் அப்படி தெற்கு திசையை பத்தி சுக்ரீவன் சொல்லும் போது தெற்கு கடலிலே ஒரு பயங்கரமான ராட்சசி உள்ளாள் அவளாலே நிழலை பிடித்தே ஒரு பிராணியை ஜந்துவை நிறுத்த முடியும் என்று சுக்ரீவன் கூறியிருந்தார் அது இவருக்கு நினைவர ஓ அந்த ஒரு தான் இவள் சரி இவளிடத்திலிருந்து எப்படியாவது தப்பி நாம் மேலே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்குள் இந்த ராட்சசி பெரிதாக கத்தி பெரிய வாயோடு இவரை விழுங்கிவிட வேண்டும் என்பதற்காக ஓடி வந்தாளா இவரும் இன்னும் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டிருந்தாரா அவள் வாயை திறந்தவுடனே வாய்க்குள் இருந்த மர்மமான ஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டார் ஒருவரை தாக்க வேண்டுமென்றால் உடனடியாக சென்று கத்தியால் குத்தி சண்டையிட்டு பிரயோஜனம் கிடையாது அவர் எப்படி உள்ளார் உடல் அமைப்பு எப்படி உள்ளது அவருடைய வலிமைகள் என்ன பலஹீனங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டுதானே ஒரு யுத்தத்துக்குள்ளே நுழைய வேண்டும் ஹனுமான் சாதுரியமாக என்ன செய்தார் பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டார் இந்த பெண் ராட்சசி பெரிதாக வாயை திறந்தாள் வாய்க்குள்ளே பார்த்து என்னென்ன அங்கங்கள் உள்ளன எங்கெல்லாம் மர்மமான பிரதேசங்கள் உள்ளன எங்கு அடித்தால் இவளை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று பார்த்து கொண்டார் ஷட்டென்று சிறுவரிவத்தை எடுத்துக்கொண்டு இவளுடைய வ வாய்க்குள்ளே நுழைந்தார் ச தசியாக விக்கிருத்தே வத் வக்ரே வஜ்ர சம்பன கபிஹி சங்கிபிய முகுர் ஆத்மானம் மகாகபிஹி வஜ்ர சம்ஹனகா இவருடைய உடலானது வஜ்ரத்தை போல் அப்படி கிண்ணுன்னு தெம்பாக இருந்ததாம் அப்படி திண்மையான உடலோடு சிறிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே புகுந்தார் உள்ளே புகுந்த உடனே சிம்ஹிகா வாயை மூடிக்கொண்டாள் எப்படி எப்படி இவரினுமே வெளியே வர முடியாது அப்படியே ஜெரித்து இவரை கடித்து விழுங்கிவிட வேண்டும்ன்னு அவள் யோசிப்பதற்குள்ளே தன்னுடைய கூர்மையான நகங்களாலே அந்த மர்மமான தேசங்களை எல்லாம் பார்த்து கிழித்து கொண்டு அந்த பக்கம் வெளியே வந்து விட்டாரா தத த நகை தீக்ணை மர்மாணி உத்கிருத்தியானா உற்பத்த அத வேகேன மனசம்பாத விக்கிரமஹா எவ்வளவு வேகமாக நகர்வார்னால் வாயு வேகம் மனோவேகம்னு தெரிப்பார்களோ இல்லையோ உலகத்தில் வேகமான பொருள் என்னென்னால் காற்று மிக வேகமானதுன்னு சொல்லுவோம் அதை விட வேகமானது ஒன்று உண்டுனால் நம்முடைய மனசு தான் காற்று கூட இங்கிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும்னா மெதுவாகத்தானே செல்ல வேண்டும் நாம் நினைத்த இருந்த இடத்திலிருந்து ஒரு நொடிக்குள் எங்கு இருக்கும் பொருளையும் நினைக்க முடிக்கிற முடிகிறது அப்ப மனதுதான் மிக மிக வேகமான பொருள் அப்ப ஹனுமான் மனது எவ்வளவு வேகமாக நகருமோ அவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியவர் அந்த ராட்சசியின் முகத்துக்குள் சென்றார் வாய்க்குள்ளிருந்து நகத்தாலே கிழித்து கொண்டு வெளியே வந்தார் அந்த சிம்ஹிகையும் இவராலே கொல்லப்பட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே தான் விழுந்து போனாள் தேவர்களுக்கு ஒரே ஆனந்தம் பிரம்மா ஆனந்தப்பட்டார் ஹனுமானை படைத்தது பிரம்மா நான்முகக் கடவுள் அந்த படைத்ததற்கான பல பயன்களுள் ஒரு பயன் இந்த சிம்ஹிகா என்பவளை கொல்வதற்கா வால்மீகி தெரிவிக்கிறார் சிம்ஹிகையை கொல்ல முடியாமல் பல தேவர்களும் அந்த பக்கம் போய் வருவதற்கே சமமாயித்தேன் ஒரு பாதையில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் உள்ளார்கள் என்றால் யார் ராஜா வந்து அதை போக்கினால் தானே மக்கள் தாங்கள் ஆனந்தமாக செல்ல முடியும் அதை போல் சிம்ஹிகையை கொள்வதற்காகவே படைக்கப்பட்டாராம் ஹனுமார் சிம்ஹிகையை முடித்தார் தேவர்கள் வந்து பூமாரி பொழிந்து வெகுவாக பாராட்டினார்கள் எஸ்ய தூ ஏதானி சத்வாரி வானரேந்திர யதாதவ திருதி திருஷ்டிஹி மதிஹி தாக்ஷியம் ச கர்மசு ந சீததி ஹனுமன் உன்னுடைய நான்கு தன்மைகளை நாங்கள் பார்த்து விட்டோம் மகேந்திர மலையிலிருந்து தாவிநீரே அப்போ உம்முடைய திருத்தி என்ன எப்பேற்பட்ட சிரமத்தையும் தாங்க முடியும் எந்த காரியத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உமக்கு உள்ளது தைரியம் தைரியம்னு சொன்னால் ஒரு இடத்துக்குள் புகுந்து செயல் செய்யக்கூடிய திறமை என்றும் கொள்ளலாம் திருத்தி என்றால் என்ன நேர்ந்தாலும் தாங்கக்கூடிய திறமை தைரியம் என்பதே மற்றவர்களோடு சென்று சண்டையிடுவது மட்டும் அல்ல தனக்கு எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் தைரியம் இழக்காமல் இருக்கிறார்னு என சண்டைக்கு போறார்னு அர்த்தம் அதனால் மனது விகாரம் அடையாமல் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்த்து இந்த உலகத்தில் துக்கங்கள் வருவது சகஜம் என்று புரிந்து கொண்டு மேலே செல்ல வேண்டுமே உத்தரேத் ஆத்மநாத்மானம் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த தெரிவிப்பார்கள் நம்முடைய மனதை எப்படி வைத்துக் கொள்ளுகிறோமோ தான் நம்முடைய வெளிப்பாடு நம்முடைய முன்னேற்றம் மனசு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இந்த சம்சாரத்திலேயே ஆழ்ந்து போய்விடுவோம் மனது நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதைப்போல் ஒரு உறவினனே கிடையாது அப்படி மனதை நான் தளர விடாமல் வைத்து கொண்டார் அப்ப திருதிகி நன்றாக எது நேர்ந்தாலும் அட உடலாலும் சரி இருக்கட்டும் மனதாலும் இருக்கட்டும் எது நடந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி ஹி திருஷ்டி என்றால் ஒரு கண்ணோட்டம் தொலைநோக்கு பார்வை வேண்டுமே என்னுடைய காரியம் முக்கியம் மற்றவர்களை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது சனாதன தர்மத்தின் ஏற்றமே தன்னுடைய முயற்சி மற்றவர்களுடைய தாழ்ச்சியை பொறுத்து கொள்ளும் முயற்சி கிடையாது அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய உயர்வு தானே ஒருவன் உயர்கிறான் பணம் சம்பாதிக்கிறான் பதவியில் வளர்கிறான் என்றால் சுத்தி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் நண்பர்கள் என்னும் பந்துக்கள் அனைவரும் சேர்ந்துதானே உயர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வளர்ச்சின்னு சொல்றோமோ இல்லையோ அதை போல திருஷ்டிஹி மைனாக்கம் வந்து பிரார்த்தித்த போது ஒரு அழகான கண்ணோட்டம் அவர்கள் மனதையும் புண்படுத்தாமல் தன்னுடைய காரியத்தையும் விட்டு கொடுக்காமல் செய்தீர் அதில் திருஷ்டியை பார்த்தோம் அடுத்தது மதிஹி மதி என்றால் ஷடக்கென யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சாத்துரியம் ஸ்பூர்த்தின்னு தெரிவிப்பார்களோ இல்லையோ அந்த ஒரு சிம்ஹிகா வந்தாள் அல்லது சுரசா வந்தாள் அவள் வாய்க்குள் சென்று வர வேண்டும் உண்ணப்பட வேண்டும்னு தேவை கிடையாதுன்னு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பெரிய வடிவத்தை எடுத்து சடக்கென சிறு வடிவத்தை எடுத்து புகுந்துவிட்டு வந்தாரே இதற்கு மதி என்று பெயர் கடைசியாக இங்கு காமித்தது சிம்ஹிகாவிடம் காண்பித்தது தாக்ஷியம் தாக்ஷியம் என்றால் ஒரு செயலை செய்யக்கூடிய நைப்புண்ணியம் சொல்றோம் தேர்ச்சி பெற்றவர் என்று தெரிவிக்கிறோமே இந்த வீணை வாசிப்பதில் இவர் பிரவீணர் பிரவணர் அப்ப அந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர் தாக்ஷியம் என்று அதுதான் கூறப்படுகிறது தக்ஷஹா என்றால் ஒரு செயலை சிவ சிறப்பாக செய்யக்கூடியவர் பணிக்க செய்யறதுன்னு சொல்றாள் ஒரு செயலை செய்தோம் ஒருவர் ஒரு சமையல் செய்கிறார் என்றால் அந்த இடமே ஒரு பெரிய கலவரமாக ஆகி அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது அதிகமாக இருந்தால் அதை யாரான்னு ஒத்துப்பாளா ஸ்திரீகள் பண்ணுக்கிற தழுகையில் என்ன உயர்த்தி அது பாத்திரத்துலையும் வஸ்து நன்னா இருக்கணும் சுத்தி இருக்கிற இடமும் நன்றாக தூய்மையாக இருந்தால் சரி நல்ல ப காரியம் அறிந்தவள் தக்ஷைன்னு தெரிவிக்கிறோம் இல்லையோ அதை போல் தாக்ஷியம் என்பதை இந்த சிம்ஹிகா விஷயத்தில் கண்டார்கள் அப்ப நான்கு துர்க்கங்கள் நான்கு தடைகள் ஏற்பட்டன திருதி திருஷ்டி மதி தாக்ஷியம் என்கிற நான்கு குணங்களை ஹனுமான் காட்டினார் தேவர்கள் எல்லாம் கொண்டாடினது இப்படி நாலு குணங்கள் ஒருவனிடத்தில் இருந்து விட்டால் ந கர்மசு சீததி அவன் எந்த கர்மத்திலும் தலைப்பட்டு இருப்பது கிடையாது அவன் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன என்று போற்றினார்கள் ஹனுமான் மேலே தொடர்ந்து சென்றார் நூறு யோஜனைகளை கடந்து லங்கையை அடைந்து லம்பூ என்கிற ஒரு மரம் அந்த லம்ப ஒரு பெரிய மலை அந்த லம்ப மலையின் அடிவாரத்திலே இறங்கினார் ததஸ்து சம்பிராபிய சமுத்திர தீரம் சமீக்ஷிய லங்காம் கிரிவர்ய மூர்தனி கபிஸ்து தஸ்மின் நிபபாத பர்வதே விதூய ரூபம் வியதையன் மிருகத்விஜான் அங்கிருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பயந்தே போய்விட்டன பெரிய உருவத்தோடு ஏதோ பிராணி வருதேன்னு தன்னுடைய உருவத்தை குறைத்து கொண்டு அந்த மலையிலே இறங்கி அங்கிருந்து லங்கையை கண்டார் இனி என்ன செய்ய வேண்டும் லங்கைக்குள்ளே எப்படி போகலாம் என்று ஆலோசனை செய்ய தொடங்கினார் அவர் மனதில் என்ன ஓடியதென்பது அடுத்த சர்க்கத்தில் பார்க்கலாம் இதோடு முதல் சர்க்கம் நான்கு நாட்களில் முதல் சர்க்கத்தை பார்த்துள்ளோம் இனி சுருக்கமான சர்க்கங்கள் நாளை முதல் அடுத்த பகுதியிலிருந்து இரண்டாவது சர்க்கத்தின் அர்த்தம் என்ன என்று நாமும் பார்க்கலாம் அனைவரும் தொடர்ந்து பாராயணமும் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அன்றன்று நாம் படிக்கக்கூடிய சர்க்கங்களை பகுதிகளை நீங்களும் பாராயணம் செய்து கொண்டே வந்தால் ரெட்டிப்பான பயன் ரெட்டிப்பான ஆனந்தம் கிடைக்கும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய விண்ணப்பம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீ நவமி வருகிறது அந்த ராமநவமியை முன்னிட்டு நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளது தற்போது தொடங்கி எழுபத்தி ஐந்து நாட்களிலே நாம் சுந்தரகாண்டத்தின் பொருளையும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் மகிமையும் காண இருக்கிறோம் ஆயிரம் நாமங்களுக்கும் சமமானது ஸ்ரீ ராமநாமம்னு சொல்லுகிறார்களே அந்த ராம நாமத்தை நாம் தினமும் ஜபம் செய்ய வேண்டும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து தினமும் நாமத்தை ஜபம் செய்யுங்கள் சிலருக்கு நூறு செய்ய முடியலாம் சிலருக்கு ஆயிரம் செய்ய முடியலாம் எத்தனையாக இருந்தாலும் நீங்கள் அன்றன்று செய்த ராம நாமத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னால் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராமனுக்கு ஒரு கோட்டி பத்து கோடி நூறு கோடி ராமநாமங்களை நாங்கள் ஜபித்துள்ளோம் என்று திருவடிகளில் சமர்ப்பிக்கலாமே அப்ப கொடுக்கப்பட்டுள்ள இந்த மூலமாகவோ உங்கள் பெயர் நீங்கள் வசிக்கும் ஊர் கிராமம் நீங்கள் இன்றைக்கு எத்தனை ஜபம் செய்தீர்கள் அதை எங்களுக்கு தெரிவித்தால் அதை ராமனுக்கு சமர்ப்பித்து ஒரு ஆனந்தப்படலாம் ராமன் மகிழ்வார் இதுவும் அடியேனுடைய சிறப்பு விண்ணப்பம் அனைவரும் பங்கு கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நமஸ்காரம்